10,000 reasons to show gratitude for family, good friends and laughter, love ever after, and dreams that come true. Thank you for your many blessings. Thank you for your constant care. I thank you for your மனுகுலத்தை மீட்க தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்து இரட்சிப்பை நமக்கு அருள இப்பூவுலகில் மானுட அவதாரம் எடுத்த நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நமது ஆண்டனீஸ் பள்ளி மாணவர்கள் அரங்கேற்றிய குறுநாடகத்தின் மூலம் பார்ப்போம். Hi girls, good evening miss. Good evening girls, what are you doing? How was the exam? We did well miss. We started moving. Miss, we are in festival mood, the Christmas mood. Good, my wishes to both of you. Be happy always. Miss, what is Christmas? Hey, don't you know that? It is the birth of Jesus Christ.
Of course, you are correct, Margaret. And Christmas is the season to love others and share ours to others. Miss, but how, Miss? I love all of you. But what do I have to share? You share your affection, help others in studies, because you are good in studies. Okay, Miss. Miss, I love all of you. I am happy to share all my belongings to others, especially my sweetest friend Jessie. Excellent. So, the real gift of the season is your friendship and affection. Carry on, girls. Okay, Miss. We make our move. Bye, Miss. Happy Christmas, Miss. Bye, children. Happy wishes to you. ஹாய் மார்கி, லீவ் விட்டாச்சா? அப்பா எங்க? நீ கொடுத்த லிஸ்ட் எடுத்துட்டு ஷாப்பிங் போயிருக்காங்க. உன்னோட எல்லா திங்ஸும் வந்துடும். சந்தோஷமா? ஓகே. என்னடா குரல்ல சந்தோஷமே இல்ல? என்னாச்சுடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எனக்கு ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் வேணும். கேளுமா? இல்ல, கிறிஸ்மஸ்னா என்ன? இது என்ன கேள்வி? இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. அகில உலகமே கொண்டாடும் ஒரு உன்னத திருவிழா. ரைட்மா, பட் எங்க மிஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? கிறிஸ்மஸ்னா லவ் அண்ட் ஷேர்னு சொன்னாங்க. ஓகே, இங்கே வந்து உட்காரு. உனக்கு நான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அழகாக சொல்கிறேன். கேட்டுட்டு நைட் மாஸ் போகிறதுக்கு ரெடியாகு. சொல்லுங்கம்மா. மரியாள் அவங்க வீட்டில் அவங்க ரொட்டீன் ஒர்க் பண்ணும்போது அவங்க முன்னால் திடீர்னு ஒரு தூதன் தோன்றினார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உன்னுடனே, பெண்கள் உள்ளே ஆசி பெற்றவள் நீ. இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ? நீ கர்ப்பவதியாகி ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடு. இந்த காரியம் எப்படியாகும்? நான் திருமணமாகாதவள். தூய ஆவியானவர் உன்மேல் நிழலிடுவார். ஆகவே உன்னிலிருந்து பிறக்கும் குழந்தையும் தூயதே. அவர் பிதாவின் மகனாவார். நான் ஆண்டவருக்கு அடிமை. உன் வார்த்தையின்படியே எனக்கு ஆகக்கடவுது. மரியாளுடன் திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்ட ஜோசப் தனது இல்லத்தில் தனது தச்சு வேலைகளை முடித்துவிட்டு உறங்கச் செல்கிறார். அப்பொழுது மரியாளுக்கு காட்சி கொடுத்த கேப்ரியல் தூதன் ஜோசஃபுக்கும் அவருடைய சொப்பனத்தில் காட்சி கொடுத்து ஆண்டவருடைய திட்டங்களை விவரிக்கிறார். ஜோசப், மரியாவை உன் மனைவியாக ஏற்றுக்கொள். அவளிடத்தில் உண்டாகியிருப்பது பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. அவர் பிதாவினுடைய மகன். இந்த தெய்வ மகனுக்கு நீ தந்தையாயிருப்பாய். இது கடவுளின் வார்த்தை. நான் இப்போ சென்று மரியாவைக்கு அழைத்து கொண்டு வருவேன். பின்பு யோசேப்பு தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி பெத்லேகம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. எனவே அவர்கள் தங்குவதற்கு சத்திரம் தேடி அலைந்தனர். ஐயா, என் பேர் ஜோசப்.
இது மரியா, என்னோட மனைவி. எங்களுக்கு தங்க ஒரு இடம் கிடைக்குமா? அடடா, அறை எதுவுமே இல்லையே. ஆனால் உங்கள் மனைவியின் நிலைமையும் பரிதாபமாக தான் இருக்குது. வந்து இந்த இருக்கையில் உட்காருங்கம்மா. ரொம்ப நன்றிங்க ஐயா. எனக்கு ஒரு அறை கூட வேணாம், தங்குறதுக்கு மறைவாக ஒரு இடம் இருந்தால் போதும். நம்ம சத்திரத்துக்கு பின்னால் ஒரு மாட்டு கொட்டகை இருக்குது, அது சரியா? ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்கள் போகலாமா? இருங்கம்மா, என்னோட மாட்டையும் கண்ணையும் வெளியே கொண்டு வந்துட்டு சுத்தம் பண்ணி தர சொல்கிறேன். தம்பி கூட வருவான். தம்பி போப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சத்திரமே சத்திரமே பெத்லஹேம் சத்திரமே, எங்கள் இயேசு நாதனுக்கு இடமில்லைன்னு சொன்னதென்ன? சத்திரமே சத்திரமே பெத்லஹேம் சத்திரமே, எங்கள் இயேசு நாதனுக்கு இடமில்லைன்னு சொன்னதென்ன? Come on, come on, yeah, come on, come on, come on, come on. உலகத்தார் அனைவருடைய பாவத்தையும் சாபத்தையும் தீர்க்கிற உலக இரட்சகர் இயேசு பிறந்துவிட்டார். அப்பொழுது சேனை திரள் தூதர்கள் வந்து அவரை வாழ்த்துகின்றனர். Oh, wow.
ஜெசி ரொம்ப லக்கி. என்னம்மா யோசனை பலமா இருக்கு. எனக்கு ஒரு பதில் வேணும்ப்பா. கேளும்மா. கிறிஸ்மஸ்னா என்ன? இது தெரியாதா? அது என்னன்னா அப்பா மிஸ் சொல்றாங்க கிறிஸ்மஸ்னா லவ் அண்ட் ஷேர்னு. ஆனா அம்மா சொல்றாங்க கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு மாட்டு தொழுவத்துலன்னு. அப்ப நம்ம வீடு பெரிய பங்களா இல்லையா? இங்கெல்லாம் இயேசு பிறக்க மாட்டாரா? அவரு மாட்டுக்கோட்டையில் பிறந்தது தனது தாழ்மையை நமக்கு உணர்த்துறதுக்குத்தான். நாம் மனசில் சுத்தமானும் தாழ்மையாயும் இருந்தா நம்ம வீட்டிலையும் வந்து பிறப்பாரு. ஓ அப்படியா? அப்பா ஏசப்பா பிறப்பு வர அம்மா சொன்னாங்க, அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்கப்பா ப்ளீஸ். சொல்றேம்மா. முதல்ல அவருடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது மெய்ப்பர்களுக்கு ராத்திரி வேளையில. ராத்திரி வேளையில அவங்க தூங்கலையா? அவங்க தங்களோட ஆடுகளுக்கு காவலாய் தூங்காம இருந்தாங்க. ஓ அப்படியா? சரிப்பா, அவர்களுக்கு ஏசப்பா பிறக்க போறத யாருப்பா சொன்னாங்க? கேப்ரியல் தூதன். ஓ மரியா கிட்டயும் ஜோசப் கிட்டயும் பேசினாங்களே அவங்களா? அவங்களே தான். ஐயோ வந்த யார் இவரு? டே எனக்கு பயமா இருக்குடா, ஏன் எனக்கு அழுகழுகியா வருதுடா. டே அழாதடா, அவர் ஏதாச்சும் சொல்லுவாரு. பயப்பட வேண்டாம், நான் கடவுளால் அனுப்பப்பட்ட தூதன், என் பேர் கேப்ரியல். ஏ இவர் தேவ தூதனம்மாண்டா, அது எங்களை தேடி இந்நேரத்தில் இந்த குளூரில் எதுக்கு வந்திருக்கீங்க? நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன், கடவுளின் மகன் இயேசு என்ற மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். ஆஹா அப்படியா, எங்க எப்போ? இன்று பிறந்திருக்கிறார். பெத்லஹேமில் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிள்ளையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் படுக்க வைத்திருக்கிறார் மரியாள். அப்படியா, ரொம்ப நன்றி. டே வாங்கடா போய் பார்க்கலாம். டே நம்ம காணிக்கை எடுத்துட்டு போலாண்டா. ஏய் ஆமாண்டா, நான் பாலும் தேனும் கொண்டு வரேன். நான் ஒரு ஆட்டுக்குட்டியை காணிக்கையே எடுத்துட்டு வரேன். அந்த கிரீன் இது கொஞ்சம் உள்ளவா. வானத்தில் ஒரு அழகான வால் நட்சத்திரம் தோன்றுச்சு. அப்படி தோன்றுனா மிக பெரிய ஒரு ராஜா பிறந்தார்னு அர்த்தமா. வண்டர்ஃபுல்ப்பா, இதை யார் கண்டுபிடிச்சாங்க? மூன்று ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க வெவ்வேறு நாடுகளில் இருந்து வந்து இயேசுப்பாவை தரிசனம் பண்ணாங்க. கிழக்கிலிருந்து மூன்று ஞானிகள் ராஜாவாகிய இயேசு பிறந்திருக்கிறதை கேள்விப்பட்டு நட்சத்திரத்தின் மூலமாய் வழிகாட்டப்பட்டு அவரை தரிசித்து பணிந்து கொள்ள வருகின்றனர்.
என் பேர் ஜாஸ்பர். நான் புதிதாக பிறந்த ராஜாவை தரிசிக்க இந்தியாவிலிருந்து வந்தேன். என் பெயர் மெல்கியார். நான் பெர்சியாவில் இருந்து நட்சத்திரத்தால் வழிகாட்டப்பட்டு வந்தேன். என் பெயர் பல்தசார். நான் அராபியன். அதோ நட்சத்திரம் நின்றுவிட்டதே, நாம் உள்ளே செல்லலாமா? நாம் ஒரு இளவரசனை தேடி வந்திருக்கிறோம். அவர் என்ன இந்த குடிசையிலேயே பிறந்திருப்பார்? கட்டாயம் இங்கே இல்லை. ஆனால் நட்சத்திரம் நகரவே இல்லையே. போய்தான் பார்க்கலாமே. வாருங்கள் உள்ளே. நீங்கள் சொன்னது சரி. இதோ உலகின் பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி. அப்பா, நான் என் ஃப்ரெண்ட் ஜெஸ்ஸியை இன்வைட் பண்ணவா? நானும் வரேம்மா. அவங்க பேரண்ட்ஸையும் இன்வைட் பண்ணலாம். சரிப்பா. அப்பா பாருங்க யார் வந்திருக்காங்க. ஜெஸ்ஸி, ஜெஸ்ஸி. ஹாய் ஜெஸ்ஸி, கம் கம். வெல்கம் சாண்டா, ஹாப்பி கிறிஸ்மஸ். சாண்டா வெல்கம். நான் மார்கரெட். இது ஜெஸ்ஸி, என் ஃப்ரெண்ட். மகிழ்ச்சி, உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் சாண்டா. வாங்க சாண்டா, கேக் கட் பண்ணலாம். ஜெஸ்ஸி நீயுவா? சாண்டா, கிஃப்ட் எங்களுக்கு மட்டும்தானா? உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் தான்மா.